கம் வெல்கம் டு மேங்கோ சிட்டி கிச்சன். இப்போ உங்களுக்கு நான் டிப்ஸ் சொல்றேன் பாருங்க, நல்ல யூஸ்ஃபுல்லான டிப்ஸா சொல்றேன் உங்களுக்கு. இப்ப நம்ம நார்மலான உப்பெல்லாம் எடுத்து வைக்கிறோம் இல்லைங்களா, அப்ப இந்த மூடி நம்ம எடுக்கும் பொழுது கை நழுவிடுங்க, கை நழுவி உடஞ்சி போயிடும். நிறைய வீடுகளை பாத்தீங்கன்னா மூடி மூடி உடஞ்சி உடஞ்சி போய் தான் இருக்கும். அப்ப நம்ம சில்வர் முடி போடுற மாதிரி ஆகி போயிடும். அதுக்கு ஒரு ஐடியா சொல்ற பாருங்க, நான் ஒரு காட்டன் துணி எடுத்துக்கோங்க பாருங்க, இந்த மூடி வைக்கிற அளவுக்கு பாருங்க, எடுத்து உள்ள மூடி வச்சுட்டு நூல் இருந்தா நூல் வச்சு கட்டிக்கலாம், இல்லாட்டின்னா லபர் பேண்ட் இருந்தா லபர் பேண்ட் போட்டுக்கலாங்க. நான் லபர் பேண்ட் ஒன்னு போட்டிருக்கேன், நூல் ஒன்னு வச்சிருக்கேன், அதையும் காமிக்கிறேன். நல்லா டைட்டா போட்டுக்கணுங்க, மீதி இருக்கதை கட் பண்ணிடணும். இங்க பாருங்க, இப்ப நம்ம ஒரு கிரிப் கிடைக்கும் நமக்கு கைக்கு, உடையாது. இங்க பாருங்க, புளி வாங்கி வைக்கிறோம் இல்லைங்களா, வரிசை ஜாமா அதுக்கு வச்சிருக்கிறது, ஈஸியா இருக்கும், உடையாது மூடி. இது நல்ல டிப்ஸ், நீங்க யூஸ் பண்ணிக்கங்க. இன்னொரு டிப்ஸ் காமிக்கிறேன், இங்க பாருங்க, நம்ம ரப்பர் பேண்ட் வாங்குவோம் இல்லைங்களா, நம்ம அப்படியே வைக்க கூடாது. அப்படியே வச்சோம்னா ஒன்னோட ஒண்ணு ஒட்டி போயிடும், அப்படியே வீணா போயிடும். அந்த மாதிரி வைக்கக்கூடாது, நம்ம பவுடர் போட்டு வச்சுக்கணும் எப்போதுமே. நம்ம கொஞ்சம் கூட தானே வாங்கி வைப்போம், வாங்கி வைக்கும் போது ஒரு 100 கிராம் அந்த மாதிரி தானே வாங்கி வைப்போம், அப்போ பவுடர் போட்டுக்கணும். இப்போ பாருங்க, நிறைய வாங்கியிருக்கோம், அதுல பவுடர் போட்டிருக்கேன் கொஞ்சம் ஏற்கனவே. உங்களுக்கு சொல்லி காமிக்கிறதுக்கு பவுடர் போடலாம், கொஞ்சம் வீணாகாது. நம்ம அடிக்கடி நம்ம யூஸ் பண்றோம், நம்ம கொஞ்சம் போட்டு வச்சா போதும், ஒன்னு கூட ஒன்னு கூட ஒட்டாம இருக்கும் அவ்வளவுதான். 6 மாசம் ஆனாலும் ஒண்ணுமே ஆகாதுங்க, அவ்வளவுதான். நம்ம இதை எப்படி எடுத்து யூஸ் பண்ண வேண்டியதாங்க. இங்க பாருங்க, நம்ம பாவக்காய் வாங்குறோம் இல்லையா, அப்ப நம்ம என்ன பண்ணணும், நம்ம மறுநாள் காலையில சமைக்கிறதா இருந்தா நைட் போல கட் பண்ணி வச்சிடணும். கட் பண்ணி ஒரு தட்டுல போட்டு வச்சிட்டீங்கன்னா, வர கட் பண்ணிட்டு சொல்றேன், சாம்பார் வைக்கிறதாலும் சரி என்ன வேணா செய்யலாம் நம்ம. ஆனா நம்ம நைட் இருந்தா கட் பண்ணி ஒரு தட்டுல போட்டு வச்சிருந்தோங்க. ஃபேனு கீழே நம்ம படுக்கிற பெட்ரூம்லயோ இல்ல ஹால்லயோ எங்க நம்ம ஃபேன் ஓடுதோ அந்த இடத்துல வச்சிட்டீங்கன்னா காலையில எடுத்து யூஸ் பண்ணும் போது கசப்பு தன்மையே இருக்காதுங்க, நல்லா அவ்வளவு 75% குறைஞ்சிரும். நல்லா யூஸ் பண்ணி பாருங்களேன், நல்லா தெரியும் அந்த கசப்பு தன்மை அப்படியே போயிடும். இது யூஸ் பண்ணி பாருங்க, நல்லா இருக்கும், நல்ல டிப்ஸ். மாதுளம் பழம் நம்ம ஜூஸ் போடுறதுக்கு நம்ம உது போடலங்க, அது ரொம்ப ஈஸியான முறை. எப்படின்னு உங்களுக்கு நான் சொல்லி காமிக்கிறேன் பாருங்க, நல்லா கழுவிட்டேன், காம்பு கட் பண்ணிட்டேன், ரெண்டா கட் பண்ணிக்கலாம். பாருங்க ரெண்டா கட் பண்ணிருக்கேன், அதே மாதிரி இதையும் ரெண்டா கட் பண்ணிக்கலாம். கழுவிட்டேன், கழுவி கொண்டாந்து வச்சிருக்கேன், ரெண்டா கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணி வச்சேன், இப்ப பாருங்க, இந்த உதுத்துக்கிறதுக்கு சிரமப்படுவாங்க எல்லாரும், ரொம்ப ஈஸியான முறையில உதுக்கலாம். இப்படி வச்சுக்கணும் கைய, இப்படி வச்சுக்கணும். இங்க பாருங்க கைய, கீழே விழுகுது பாருங்க, மத்து வச்சுக்கோங்க. மத்தோ மத்து இல்லட்டா கரண்டி, குழி கரண்டி இருக்கீங்களா, கொஞ்சம் வெயிட்டான குழி கரண்டி அதை வச்சுக்கோங்க. இங்க பாருங்க ஒன்னு விடாம வந்துருச்சு பாருங்க, இங்க பாருங்க. இன்னொன்னு செஞ்சு காமிக்கிறேன், இந்த இங்க அப்பப்ப இந்த கேப் இப்படி பண்ணிக்கணும், அப்ப விழுந்துரும் அந்த கேப்ல. இந்த பாருங்க கையை நான் இப்படி பண்ற மாதிரி, கையெல்லாம் நல்லா சுத்தமா கழுவிட்டு செய்ய வேண்டியதான்.
பத்து நாளும் சட்னா ஊத்துறலாம். இப்படியே தட்டிக்கே போகணும் சைடா, இந்த பழத்தை அப்படியே திருப்பிக்கிட்டேன். இப்ப பாருங்க திருப்பேன் கையில, இந்த கையை இப்படி இப்படி செஞ்சோம்னா கீழே விழுந்துடும் தன்னால. இந்த இப்படி இப்படி செய்யணும். இந்த கை காமிக்கிறதுக்காக இந்த பக்கம் இந்த மூணு விரலும் இப்படி கீழே கீழே செஞ்சோம்னா அது பாட்டுக்கு விழுந்துடும். அப்படியே சைடில் அப்படியே சைடில் ஃபுல்லாக அப்படியே தட்டிகிட்டே போகுது. இந்த இப்படி செஞ்சோம்னா அது பார்க்கும். அஞ்சு பாருங்க, அஞ்சு நிமிஷம் கூட ஆகலை, எல்லாம் எப்படி வந்துருச்சு பாருங்க. இனிமேல் நம்ம ஜூஸ் போட வேண்டியதுதான். இந்த இது எடுக்கிறனா எடுத்துக்கலாம், ஆனால் இந்த உள்ளதுலாம் நல்லதுன்னு சொல்கிறாங்க. வயசுக்கு போடுறதுனால போட்டு நம்ம ஜூஸ் போட்டுக்கலாம். சூப்பராக இருக்கும், நல்லா சுலுகமாக பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. நீங்கள் ஜூஸ் போட்டு கொடுங்க. இப்போ சுண்டக்காய் வந்து நம்ம எப்படி கட் பண்ணுறது, ஈஸியான முறையில் நம்ம எப்படி கட் பண்ணலாம் அப்படிங்கிறது நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ பாருங்க, நம்ம சுண்டக்காவை ஃபர்ஸ்ட் கழுவிக்கணும். நல்லா அந்த காம்பெல்லாம் ஆஞ்சிட்டு நல்லா கழுவி வச்சுக்கணும். கழுவி வச்சுட்டு ரெண்டு மெத்தடில் நம்ம நசுக்கலாங்க சுண்டக்காக. ஒன்று இந்த நம்ம ஜூஸ் புளியிறோம் இல்லைங்களா, அதில் இப்போ நான் பண்ணினேன் கொஞ்சம், அதனால் இங்கே கருப்பாக இருக்குது. காமிக்கிறதுக்காக இங்கே பாருங்க, ஒரு நாலு அஞ்சு எடுத்து வச்சுட்டு நசுக்கிறதுங்களா. இந்த இன்னும் அதில் காமிக்கிறேன், ஈஸியாக இருக்கும். பாருங்க, இது ஒரு மெத்தடு. இப்படியே நம்ம அஞ்சு நிமிஷத்தில் எதை உலகத்தையும் பண்ணிடலாம். அஞ்சு நிமிஷம் கூட ஆகாது, சட்னா பண்ணிடலாம். நம்ம தட்டி தானே போடணும், தட்டாமல் நம்ம புளிக்குழம்பு வணக்கும் பொழுது வெடிக்கும். சுண்டக்காக தட்டி தான் போடணும். ரெண்டாவது மெத்தடு காமிக்கிறேன். ரெண்டாவது மெத்தடு, ஒரு நல்ல காட்டன் துணி, சுத்தமான காட்டன் துணி எடுத்துக்கணும். காட்டன் துணி எடுத்து இங்க பாருங்க, ரெண்டு தடவை வச்சுக்கலாம். சின்ன துணியா தானே இருக்குது, அதனால ரெண்டு தடவை வச்சுக்கிறேன். இப்படி பிடிச்சுக்கோங்க. இங்க பாருங்க, எல்லாம் நசிங்க பட்டுருச்சு. இப்ப நம்ம எடுத்து அதில் போட்டுக்கலாம். நல்லா நசுக்கணும்னா நல்லா நசுக்கிக்கலாம். எனக்கு ரொம்ப நசுக்கி இந்த விதையெல்லாம் வெளியே வந்தா பிடிக்காது, கொஞ்சம் நசுக்கினா போதும். அதனாலதான் நான் கொஞ்சமா தட்டிட்டு இருக்கேன். சிலருக்கு ரொம்ப விதை வேண்டாம், சாம்பார்ல விதையா வந்து நிக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணா அவங்க வந்து நல்லா நசுக்கிக்கலாங்க. இதான் இன்னொரு தடவை கூட காமிக்கிறேன். இது எல்லாத்தையும் போட்டுக்கலாம். இதை மூடிக்கணும் கை, இல்லாட்டினா அடிக்கும்போது இந்த பக்கம் வந்துடும். அந்த ஓப்பன்லாம் துணிய ஆனா கொஞ்சம் விதையோட சாப்பிட்டாதான் நல்லதுங்க. இந்த ரெண்டு மெத்தட்ல தான் நான் செய்வேன், உங்களுக்கு எது ஈஸியோ அந்த பாருங்க அந்த மெத்தட் யூஸ் பண்ணிக்கோங்க. ஏற்கனவே நம்ம கழுவிட்டு தான் மறுபடியும் இதை செய்யறோம். இப்போ வந்து ஒரே ஒரு கழுவுகணும்னா போதும். மஞ்சள் தண்ணி போட்டு வச்சிருக்கேன், எப்போதும் மஞ்சள் தண்ணி போட்டு வச்சுட்டோம்னா ஏதாவது பூச்சி இருந்தாலும் அது இதாயிடும். இவ்வளவுதாங்க, இது பிடிச்சிருந்தா இந்த டிப்ஸை நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா மேங்கோ சிட்டி கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பார்ப்போம், ருசிப்போம், பகிர்வோம்.